எப்போது உங்கள் உயிர் பிரிய போகிறது என்பது கான்சியஸாக இருந்தீங்கன்னா தெரியும். தென்னை மரத்துலேருந்து தென்னங்காய் விழுந்து ஒருத்தன் சாகிறானா, பாம்பு கடிச்சு ஒருத்தன் சாகிறானா, இல்லை ஏதாவது பூச்சி கடிச்சு சாகிறானா, இல்லை தூக்கத்திலே உயிர் போகுதா, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஏதோ படாறு நடந்து படாறுலாம் இங்கே ஒன்றும் நடக்காது. எவ்ரி திங் இஸ் ப்ரீ பிளான். இந்த உயிர் போனால் போயிட்டு போகுதுன்ற பக்குவ நிலை இப்போயே உங்களுக்கு இல்லை. இப்போ வராத பக்குவம் சாகும்போது எப்படி வரும்? சாக துணிந்தவனுக்கு, சாக தயார் நிலையில் இருப்பவனுக்கு, சாக எப்போது ஒருவன் ஏங்கி கொண்டிருக்கிறானோ அவன் தான் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வான். குருவே சரணம், லேகா ஃப்ரம் சிங்கப்பூர். இந்த ஹிமாலயா ட்ரிப் வந்து உண்மையிலேயே பெரிய சேஞ்சஸ் என் லைஃப்பில் இருக்குதுன்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஈவன் தோ 3 இயர்ஸாக இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நான் ஃபாலோ பண்ணாலும், இந்த யாத்திரான்றது வந்து இவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. விச் இஸ் எனக்கு கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் இருந்தது. அந்த வைப்ரேஷன் ஆல்சோ வெரி வெரி ஸ்ட்ராங். அண்ட் பரம்பொருள் டீம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் எங்களை பார்த்து பார்த்து கூட்டிகிட்டு போய் சேஃபாக எங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்காங்க. ஐ ஹேவ் டு தேங்க் தேம் எஸ் வெல். ஸோ இந்த மாதிரி யாத்திரா இன்னும் நிறையா அவங்க செய்யணும். இதில் முடிஞ்ச அளவுக்கு நான் கலந்துக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. இறைவன் நினச்சா தான் உங்கள் உயிர் பிரியும். நீங்களாம் நினச்சாலாம் உயிர் பிரியாது, போனாலும் மறுபடியும் கொண்டு வந்துடுவானுங்க. நீங்கள் எவ்வளோ ப்ரொடெக்ஷனில் இருந்தீங்கனாலும், உங்கள் வீட்டை சுற்றி 1000 சிஆர்பிஎஃப் ஆஃபீஸர்ஸு, AK-47 புல்லட்டு, பீரங்கின்னு வச்சுருந்தீங்கன்னா கூட பாத்ரூமில் வலிக்கி விட்டு செத்து போயிடுவீங்க நீங்கள். எஸ்ஆர்னோ நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதாங்க? புல் தடிக்கு செத்தவனு இருக்கான், புளிய மரத்துலேருந்து விழுந்து பொழைச்சவனும் இருக்கான். என்ன வேணாலும் நடக்கலாம் இந்த உலகத்தில். இப்போ ஏன் வந்து புளிய மரத்துலேருந்து விழுந்தாலும் பொழைக்கிறான் அப்படின்னா புண்ணியம் நல்லாயிருக்கும். புல் தடி விட்டு ஏன் சாகிறான்னா டைம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்குங்க. தென்னை மரத்துலேருந்து தென்னங்காய் விழுந்து ஒருத்தன் சாகிறானா, பாம்பு கடிச்சு ஒருத்தன் சாகிறானா, இல்லை ஏதாவது பூச்சி கடிச்சு சாகிறானா, இல்லை தூக்கத்திலேயே உயிர் போகுதா, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஏதோ படாறு நடந்து படாறுலாம் இங்கே ஒன்றும் நடக்காது. எவ்ரி திங் இஸ் ப்ரீ பிளான்டு. எவ்ரி திங் இஸ் ப்ரீ பிளான்ட் பர்ஃபெக்ட்லி. இந்த நொடி இந்த பூச்சி இப்படி பறந்து வந்து அவன் இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கும், கையை கடிச்சிட்டு போயிடும். கையை கடிச்சிட்டு போனதுக்கப்புறம் தடிப்பு தடிப்பாக வரும் ஒரு 10 நாள். அது அவன் எவ்வளோ மருந்து போட்டாலும் போகிற மாதிரி போகும், ஆனால் போகாது. அந்த விஷமானது முக்கியமான இடத்துல போய் கிளாட் ஆகி நைட் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது வலி இல்லாமல் உயிர் போகணுன்றது விதி, போயிடும். இப்படி எல்லா சுகம் இவனுக்கு இருந்தாலும் கூட இவன் புண்ணியம் சேர்க்காத காரணத்தினால் ரோட்டில் இப்படி நடந்து போயிட்டுருப்பான். நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு வண்டி வரும், வண்டி வந்து அடித்து இவன் தூக்கி வீசப்பட்டு கீழே விழுவான். கைகால் இப்படி உடஞ்சிக்கும். உடஞ்சி 1.5 வருஷத்தில் இந்த 2 வருஷம் இந்த கை வலி கால் வலியில் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு 2 வருஷம் 3 நாள் முடிஞ்சு காலையில் இந்த நட்சத்திரம், இந்த திதி, இந்த நொடி இவன் உயிர் பிரிய வேண்டும் என்பது உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி. நீங்கள் நினைக்கிறீங்க படார்னு உயிர் போகுது. எப்படி படார்னு உயிர் போகும்? உங்களுக்கு தெரியல எப்போ போகும்னு தெரியல. கான்சியஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்போது உங்கள் உயிர் பிரிய போகிறது என்பது. கான்சியஸாக இருந்தீங்கன்னா தெரியும். அப்படி இல்லைன்னா அதிக தர்மம் செய்தால் தெரியும். உயிர் பிரியும் போது மாபெரும் வலி என்பது உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத வலி உங்களுக்கு வலிக்கும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, சீரியஸாக தான் சொல்கிறேன். தானம் தர்மம் செஞ்சீங்கன்னா வலி இல்லாமல் ஏறிடும். படார்னு கண்ணு மேலே ஏறி போயிடுவீங்க, சமாதிக்கோ இல்லை உயிர் பிரிந்த நிலைக்கோ போயிடுவீங்க. தான தர்மம்னு எதுவும் செய்யலைன்னு வைங்களேன். இப்போ எவ்வளவு சுகத்தை அனுபவிச்சுட்ருக்கீங்களோ அதை விட பல மடங்கு வலி நீங்கள் சாகும் காலங்களில் ஏற்பட்டு மனவலி, உடல் வலி,
அனைத்து வழிகளுக்கும் உள்ளாக்கப்பட்டு ரொம்ப கொடூரமாக கேவலமாக உங்கள் உயிர் பிரியும். சத்தியமான உண்மை. என்ன எப்படி வேணாலும் வாழ்ந்து எப்படி வேணாலும் முடிச்சுட்டு போயிடலாம்னு நினச்சிட்டிங்களா? அப்படியே ஜாலியாக வந்துட்டு அப்படியே கேஷுவலாக இருந்துட்டு அப்படியே பிடிச்சதெல்லாம் பண்ணிவிட்டு பிடிச்ச தப்பெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே செத்து போயிடலாம்னு நினச்சிங்களா? எப்படி அப்படி போகும் உயிர்? எப்படிங்க போகும்? நீ என்ன கிருபானந்த வாரியாரா? நான் நிகழ்ச்சிக்கு பேச செல்லும்போது பறந்து கொண்டிருக்கும்போதே உன் உயிர் போக வேணும்னு கேட்டேன்னு முருகப்பெருமான் அப்படியாகட்டும் அருள் செய்கிறதுக்கு. நீ என்ன அப்துல் கலாமா? பேசி கொண்டிருக்கும்போதே என் உயிர் பிரியும். நமக்கு என்ன தகுதி இருக்குது முதல்ல இறைவன்கிட்ட கேட்குறதுக்கு? இறைவா என் உயிரை இப்படி பிரித்து விடு, அப்போ தானே அடுத்த கட்டமும். யார் முதல்ல இங்கே இறப்பை ஏற்றுக்கிறதுக்கு யார் தயார் நிலையில் இருக்கீங்க? நம்ம அழகு போயிடும், நம்மளுடைய லுக்கு போயிடும், நம்ம குவாலிட்டி போயிடும், ஐயையோ நம்ம சொத்து போயிடும், நம்ம மரியாதை போயிடும். இப்படியே போயிடும் 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 டெய்லி உங்கள் உயிர் போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களே நினச்சாலும் இந்த உயிரை தக்க வைக்க முடியாது, கண்டிப்பாக போயிடும். இப்பத்துலேருந்தே பக்குவ நிலை இல்லை. உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த உயிர் போனால் போயிட்டு போகுதுன்ற பக்குவ நிலை இப்போயே உங்களுக்கு இல்லை. இப்போ வராத பக்குவம் சாகும்போது எப்படி வரும்? வருமா? வருமா? அப்புறம் வாழணுன்றதுக்கு தான் பக்குவப்படுத்துறீங்க, சாகணுன்றதுக்கு யாரும் பக்குவப்படுத்தவே இல்லையே, எப்படி உயிர் போகும்? என்னடா வந்ததுலேருந்து சாகிறத பற்றியே பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. இவன்கிட்ட வந்தால் வாழ்கிறதுக்கு வழி சொல்லுவான்னு பார்த்தா வந்ததுலேருந்தே நாசமாக போனவன் சாகிறது 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 சாகிறதுனே பேசுகிறானே, வேறு வழி இல்லை. எவன் ஒருவன் சாக தயார் நிலையில் இல்லையோ அவனால் வாழும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியாது. மாபெரும் தத்துவம் புரிஞ்சுக்கோங்க. சாக துணிந்தவனுக்கு, சாக தயார் நிலையில் இருப்பவனுக்கு, சாக எப்போது ஒருவன் ஏங்கி கொண்டிருக்கிறானோ அவன் தான் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வான். ஏன் தெரியுமா? சாக துணிஞ்சவன் தான் பெரிய பெரிய டிசிஷன்லாம் அசால்ட்டாக எடுப்பான். போயிட்டு போது போ பார்த்துக்கிறேன் இறைவன் இருப்பார். இது எப்போ வரும்? சாக துணிஞ்சவனுக்கு தான் வரும். இது யாருக்கு வரும்? நாளைக்கு நிரந்தரம் இல்லைன்றவனுக்கு தான் வரும். இல்லாட்டின்னா என்ன பண்ணுவீங்க? நான் என்னமோ இன்னும் 1000 வருஷம் வாழ போகிற மாதிரி இந்த எறும்பு எப்படி போய் பல வருஷத்துக்கு சேர்த்து வைக்கும்? சேர்த்து 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 வச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே பணம் பணம்ன்ற நோக்கத்தோடையே இருக்கீங்க. உங்கள் உடம்புலேருந்து எந்த வைப்ரேஷன் எமிட் ஆகும் வெளியே? பணம் பணம்ன்ற வைப்ரேஷன் தான் எமிட் ஆகும். இது எப்படிப்பட்ட ஆட்களை அட்ராக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரும்? குணம் குணம்ன்ற அளவாக கூட்டிகிட்டு வரும். எப்படிப்பட்ட ஆளை கூப்பிட்டு வரும்? பணம் பணம்ன்ற அளவே கூப்பிட்டு வரும். உங்களுக்கு தெரியவே தெரியாது அவன் எப்படி உங்கள்கிட்ட பழகிறான் என்ன ஏதுன்றதே தெரியாது. அவன் உங்களுக்கு நல்லது பண்ணுவானா ஆப்படிப்பானா? 200% உங்களுக்கு ஆப்பு தான் வைக்க போகிறான். அதில் மாற்று கருத்தில் இன்றைக்கி வைக்கலையா நாளைக்கு வைப்பான், நாளைக்கு வைக்கலையா நாளன்னைக்கு வைப்பான், நாளன்னைக்கு வைக்கலையா அடுத்த வாரம் வைப்பான், அடுத்த வாரம் வைக்கலையே அடுத்த வருஷம் வைப்போம். ஆக மொத்தம் உங்களுக்கு ஆப்பு என்பது கன்ஃபார்ம். இப்போது பணம் 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 பணம்னு சுற்றிட்டுருக்கீங்க. அட்ராக்ட் பண்ணுறவனையும் பணம் 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 பணம்ன்றவன் மாதிரியே அட்ராக்ட் பண்ணிட்டீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே புண்ணியம் நீங்கள் சேர்க்கலை, பணத்தை மட்டும் சேர்த்து வச்சுருக்கீங்க. இப்போது நீங்கள் சாக போகிற காலத்தில் நீங்கள் ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினச்சாலும் இறைவன் அதற்கு அனுமதிப்பாரா? எப்படி அனுமதிப்பார்? நிறையா பாவம் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி அனுமதிப்பார்? கூட இருக்கிறவனுங்களும் உங்களை செய்ய விட மாட்டான். கை காலுக்கு தளர்ந்து போன காலகட்டத்தில் அந்த பணத்தை திருடி சந்தோஷமாக நான் எப்படி வாழ வேண்டும் என்று தான் உங்கள் கூட இருக்கிறவன் நினைப்பானே தவிர ஒரு நல்லவனை கூட சம்பாதிச்சிருக்க மாட்டீங்க. எழுதி வச்சுக்கோங்க. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். என்ன மாதிரியான ஒரு லைனு! இன்னொருத்தனுக்கு காலையில் நீ என்ன செய்கிறியோ டே உனக்கு சாயந்தரம் அது டபுள் மடங்கு தானாக வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக, இந்த ஒரு திருக்குறள் புரிஞ்சிருச்சுனாவே ஒரு தப்பும் பண்ண மாட்டீங்க நீங்கள். பரம்பொருளின் கருணையினால் உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாவிலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார்.
வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.